நிகழ்ச்சி எப்சைட்ல முன்னே ஒரு மாதிரி இருக்கும் கதிர் என்ன சொல்லிட்டு இருக்கு ஒண்ணுங்க லைட்டா தலைவலிக்குதா பண்ணி வேணா படத்துக்கு நானா பாவா பாத்துக்கிறேன் பேசிட்டு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜனாதன் ஜீவ கிட்ட ஒரு மேனேஜர் கூட வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணன் கதர் ஐஸ்வர்யா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் வருத்தப்படாத கண்டிப்பா நம்மளோட நாள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றாங்க. அப்ப மூத்தி வந்து தனத்து கிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரி எப்போ முதல் நீ கூட இருக்கணும் நீ இல்லாம மட்டும் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினைச்சு தனம் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கதிர் கண்ணன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா அந்த குடும்பம் என்னாலதான் எல்லாமே போச்சு அப்படின்னு இருக்காங்க. கண்ணன் இந்த மாதிரி ஃபீல் பண்ண இந்த பிரச்சனை இல்லை அடுத்து நடக்கிற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு கதை சமாதானம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாரு. அடுத்து தனத்துக்கு வந்து முள்ளிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த ரொம்ப படபடப்பா இருக்கு முள்ள அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க சரி நீ எப்பவும் பண்றதுன்னு ஏதாவது ஒரு தேவைன்னா பண்ணி தான் ஆகணும் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்து முள்ளையோட அம்மா வராங்க குழந்தை போகாதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் சீக்கிரம் மாமா கிளம்ப போறாரு அப்படின்னு முள்ளே பேசிட்டு இருக்காங்க.